மேலும் ஒரு உடனுக்குடன் செய்தி தற்போது பார்க்கலாம். புதுக்கோட்டை மாவட்டம் சந்தைப்பேட்டை ஆட்டுச்சந்தையில் 1 கோடி ரூபாய்க்கு ஆடுகள் விற்பனையாகி இருக்கிறது. விவரங்களை பெறுவதற்காக செய்தியாளர் தேவராஜ் பழனி இணைப்பில் இணைகிறார். தேவராஜ் பழனி சொல்லுங்க, புதுக்கோட்டை ஆட்டுச்சந்தையில வர்த்தகம் வந்து 1 கோடியை எட்டி இருக்கிறது, கூடுதல் விவரங்கள் தகவல்கள் என்ன? வணக்கம். புதுக்கோட்டை சந்தைப்பேட்டையில் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை ஆட்டு சந்தை நடைபெறுவது வழக்கம். 100 ஆண்டுகள் பழமை வந்து இந்த சந்தைக்கு புதுக்கோட்டை மட்டுமின்றி சிவகங்கை, ராமநாதபுரம், திருச்சி, தஞ்சாவூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வியாபாரிகளும் விவசாயிகளும் ஆடுகளை விற்பனைக்காக கொண்டு வருவது வழக்கம். கடந்த ஆடி மாதம் ஆடுகளின் விற்பனை மந்தமாக இருந்த நிலையில் ஆவணி மாதம் பிறந்த பின்பு கடந்த வாரம் இந்த ஆட்டு சந்தையில் 2 கோடி ரூபாய் வரையில் வர்த்தகம் நடைபெறுவதோடு ஆடுகளின் விலையும் உயர்ந்து விற்பனையானதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். இனி தொடர்ந்து சுபமுகூர்த்தங்கள், தினங்கள், திருவிழாக்கள் வருவதால் ஆடுகளின் விலை அதிகரிக்கும் என நம்பிக்கையோடு விவசாயிகளும் வியாபாரிகளும் காத்திருந்த நிலையில் இன்று நடைபெற்று வரும் ஆட்டு சந்தையில் செம்மறியாடு மற்றும் வெள்ளாடுகளின் விலை கடுமையாக வீழ்ச்சியடைந்து விற்பனையானதால் வியாபாரிகளும் விவசாயிகளும் வேதனை அடைந்துள்ளனர். மொத்த வர்த்தகம் 1 கோடியை தாண்டி விற்பனையானாலும் ஒரு ஆட்டுக்கு 1000 ரூபாய் முதல் 2000 ரூபாய் வரை விலை குறைந்து விற்பனையாகவதாகவும், ஆடுகள் வாங்க வராததால் அதிக அளவு ஆர்வம் காட்டாத விற்பனை மந்தமாக உள்ளதாகும் என்று விவசாயிகளும் ஆடுகளை விற்க வந்த வியாபாரிகளும் பாதிக்கப்பட்டு உள்ளதாக தெரிவித்துள்ளனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி தேவராஜ் பழனி.